ஆஸ்தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது சாதனை படைத்த ஒரு நபரை பற்றி தான். உண்மையிலேயே இவர் தான் அயன்மேன். எல்லாரும் அயன்மேனை பார்த்து வியந்திருப்போம். அது வெறும் திரைப்படம் தான். அயன்மேன் யாரேனும் ஒருவர் உலகில் இருக்கிறார்களா என்றால் பெரும்பாலானவர்கள் சுட்டிக்காட்டுவது எலன் மஸ்க் என்னும் நபரை தான். சிலிக்கான் வேலியில் 1 பில்லியன் மதிப்புள்ள 3 நிறுவனங்களை நிர்வகித்த 2வது நபர் என்ற மாபெரும் சாதனைக்கு உரியவர் எலான் மஸ்க். முதல் நபர் ஜேம்ஸ் ஹெச் கிளாக். எலான் மஸ்க் உருவாக்கிய மிகப்பெரிய கம்பெனிகள் பேபால், ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா மோட்டார்ஸ். எலன் மஸ்க் தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்தவர் எல்லாம் இல்லை. ஆனாலும் எப்படி எலன் மஸ்க் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தார்? வாங்க அந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்குவோம். எலான் மஸ்க் June 28, 1971 தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா பகுதியில் பிறந்தார். ஓரளவிற்கு வசதியான குடும்பத்தில் பிறந்த எலான் மஸ்கிற்கு 9வது வயதிலேயே அவருடைய பெற்றோர் கணினியை வாங்கி கொடுத்தார்கள். எப்படி இளமை காலத்தில் பில்கேட் சாதனைக்கு பள்ளியில் கணினி அறிமுகம் கிடைத்தது மிகப்பெரிய காரணமாக அமைந்ததோ, அதே போலவே எலான் மஸ்கிற்கும் அமைந்தது. கணினியில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட எலான் மஸ்க் தன்னுடைய 12ஆம் வயதில் தானே உருவாக்கிய பிளாஸ்டர் எனும் ஷூட்டிங் கேமை $500 விற்றார். கனடாவில் ஒன்டோரியோ கிங்ஸ்டனில் உள்ள குயின்ஸ் பல்கலைக்கழகத்திலும் பின்னர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலும் படித்தார். பொருளியல் மற்றும் பொறியியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டங்கள் பெற்றார். ஆய்வுகள் செய்து பட்டம் பெற கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். ஆனால் படிப்பை அங்கு தொடரவில்லை. எலான் மஸ்க் தன்னுடைய கல்லூரி காலங்களில் உலகை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகளில் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என விரும்பினார். வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமானது ஒரு சரியான கேள்வியை உருவாக்குவதுதான். அதை செய்துவிட்டால் பின்னர் அதனை நோக்கி பயணிப்பது மிக எளிமையானது என்கிறார் எலன் மஸ்க். அப்படி எலன் மஸ்க் அவர்களுக்கு தோன்றிய கேள்விதான், What things would have the great impact on the future of humanity's destiny? அதாவது மனிதர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் கண்டுபிடிப்பு எது? அந்த கேள்விக்கு பதிலாக அவர் நினைத்தது இணையம், இன்டர்நெட், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், விண்வெளி குடியேற்றம், ஸ்பேஸ் கொலானைசேஷன். 1999 பேபால் என்ற ஒரு நிதி நிறுவனத்தை தொடங்கினார். ஜிஃப்டோ குழுமத்தை தொடங்கி நடத்தி சில காலம் கழித்து விற்றார். X.com என்ற குழுமத்தை 1999 தொடங்கினார். செவ்வாயில் மனிதர்கள் வாழ முடியுமா என அனைவரும் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சூழலில் செவ்வாயில் மனிதர்களை குறைந்த செலவில் குடியேற்றுவது எப்படி என சிந்தித்தார். விளைவு 2002 கலிபோர்னியாவை மையமாக கொண்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் துவங்கப்பட்டது. மார்டின் எபர்ஹார்ட் அண்ட் மார்க் டாப்பனிங் எனும் 2 பேரால் 2003 தொடங்கப்பட்டதுதான் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனம். பெட்ரோல் மற்றும் டீசல் அல்லாத மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய காரினை வடிவமைப்பதில் ஈடுபட்ட முதல் பெருமைக்குரிய நிறுவனம் என்றே சொல்லலாம். மாற்று எரிபொருள் பற்றிய தனது விருப்பத்தோடு டெஸ்லா ஒத்துப்போனதால் $70 மில்லியன் தனது பங்களிப்பாக கொடுத்து இணைத்துக் கொண்டார். இதன் மூலமாக இயக்குநராக இணைந்து கொண்டார். தற்போதைய உலகம் ஆயிலை சார்ந்திருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடாக அமைகின்ற ஆயில் கலாச்சாரத்திலிருந்து உலகம் மின்சார மூலமாக இயங்கக்கூடிய கார்களுக்கு மாறும். எலன் மஸ்க் அவர்களின் நம்பிக்கையான வார்த்தைகள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின. விளைவாக 2013 10,500 மாடல் எஸ் கார்கள் விற்பனை ஆயின. அதன் பிறகு டெஸ்லா பல முயற்சிகளை மேற்கொண்டு செய்து கொண்டே வருகிறது. 2012 மே மாதத்தில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு ராக்கெட்டை அனுப்பினார். 2016 சோலார் சிட்டி என்ற குழுமத்தை வாங்கினார். வணிக நோக்கில் விண்வெளியில் சுற்றுலா பயணம் செய்ய விண்கலத்தை உருவாக்கி மனிதர்களை அனுப்புவதே ஸ்பேஸ் எக்ஸின் முகாமையான அலுவலாகும். மேலும் செவ்வாய்க்கோளுக்கு மனிதர்களை குடியேற்ற வேண்டும்,
அது 2024 நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார் எலான் மஸ்க். பிற கூட்டாளிகளுடன் இணைந்து எலான் மஸ்க் நிறுவிய டெஸ்லா மோட்டார்ஸ் தயாரித்த மின்சார மகிழுந்துகள் பிரபலமாய் விற்பனையாயின. அமெரிக்க மகிழுந்துகள் தயாரிப்பில் ஜெனரல் மோட்டார்ஸ் குழுமத்தையும் விஞ்சிவிட்டது என 2017 அறிவிக்கப்பட்டது. எலான் மஸ்க் 2013 ஹைப்பர்லூப் எனும் புதிய கருத்துருவை முன்வைத்து அறிவித்தார். அந்த திட்டத்தின் படி பெருநகரங்களுக்கிடையே மிக விரைவில் பயணம் செய்யக்கூடிய நோக்கத்தில் குறைந்த அழுத்த குழாய்கள் வழியாக 1 மணி நேரத்தில் 700 மைல்கள் விரைந்து செல்ல முடியும். வானூர்தி, தொடர்வண்டி ஆகிய ஊர்திகளை விட வேகமாக செல்ல முடியும். இந்த திட்டம் நிறைவேற 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபன் ஏஐ என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் இவர் பொறுப்பேற்று செயல்பட்டார். இது செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்கிறது. மேலும் நியூராலிங்க் என்ற அமைப்பில் மனிதர்களின் மூளையில் கருவியை பொருத்தி மென்பொருளுடன் இணைக்கும் முயற்சியை மேற்கொள்வதில் எலான் மஸ்க் முனைப்பாக இருக்கிறார். கண்டிப்பா இந்த தகவல்கள் சுவாரஸ்யமானதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.